பயம் வருது, பயம் தங்க கூடாது. அந்த பய உணர்வு உள்ள தங்கிடுச்சுன்னா உங்க ஸ்ட்ரெங்க் எடுத்துரும், நீங்க திறமையா செயல்பட முடியாது. நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க ரொம்ப தனிமையாயிடுவீங்க, ஐசோலேட் ஆயிடுவீங்க, நீங்க அப்நார்மல் ஆயிடுவீங்க, வழக்கத்துக்கு மாறான விதத்துல ரொம்ப மோசமான நிலைமையில் ஆயிடும். சில பேர் தற்கொலையே பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஒரு வேதனையானது பயம். ஆனா அந்த பயத்தை குறித்து வேதத்திலிருந்து நான் உங்களை காட்டிட்டு வரேன், எப்படி அதை செயலிழக்க பண்ணுவது. How to deactivate the fear. பயத்தை செயலிழக்க செய்வது. பயம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, வெடிகுண்டு மாதிரி. அந்த வேதம் சொல்லிக் கொடுக்குது, அந்த எப்படி அந்த ஃபியூஸ் எடுத்துருது, வெடிக்காது. அந்த பயத்தை செயலிழக்க பண்ணுவது எப்படின்னு அருமையான காரியம் சொல்லிக் கொடுக்குது. பயமா இருக்குது, நல்ல கோயிலுக்கு வந்துருக்கீங்க, கொஞ்சம் ஜபம் பண்ணி விடுங்கன்னா அப்படி ஜபம் பண்ணிலாம் போகாது. உடனே சில பேர் கோவம் வந்துடும், ஆ ஜபம் பண்ணி போகாதா, அது என்ன அப்படி சொல்லிட்டார ஜபத்தை பத்தி. சில கல்லர்கள் இருக்காங்க, இதுக்குன்னே காத்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்லி கொடுக்குது. நான் ஜபம் பண்ணா போயிட போவாதுன்னு சொன்னது என்னன்னா, ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே சில காரியத்தை நீங்க தெரிஞ்சு ஜபம் பண்ணணும். வேதத்தை படிக்காம ஜபிச்சா அந்த ஜபம் அருவறுப்பா இருக்கும்னு வேதம் சொல்லுது. அப்ப வேதத்தை படிக்கிறதுன்னு கடகடன் ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறது இல்ல, ஜபிக்கிறதுக்கு படி வேதத்துல என்ன சொல்லி இருக்கு, எனக்கு உரிமைகள் என்ன, எப்படி பயம் இல்லாம வாழறது, பிரச்சனைகள் மத்தியில தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசிச்சு எப்படி சொல்லி ஜபிக்கிறதுன்னு தெரியணும். சோ நீங்க ஜபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஆயத்தமா. அறிவில்லாத இருக்கக்கூடாது. வேதம் சொல்றது அறிவுள்ள கிறிஸ்தவன் ஆயிரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிகிறாங்கன்றார். அப்போ ஜபிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை குறித்த சத்தியத்தை நம்ம அறிந்து அப்புறமா ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் நல்லா தெரியும், எதுவும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இட்லியே இயேசு நாமத்திலே வா அப்படின்னா வராது. அது கொஞ்சம் அறிவு இருக்கணும். அதுக்கு நேத்து தினத்துல அரிசியை ஊறி ஊற போடணும், ஊற போட்டு மாவாட்டணும் இல்லையா, அதெல்லாம் தெரியும் நமக்கு, அந்த விஷயத்தெல்லாம் அறிவு இருக்கு. ஆனா தேவருடைய காரியம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒண்ணு செய்ய வேணாம் அப்படியே உட்காந்துட்டு டொக்கு டொக்குன்னு மேல இருந்து போட்டோம்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை, அந்த வராது. நீங்க பைபிளை கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும், வேத வாக்கியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், இந்த புத்தகத்தை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா சில பேர் அவங்க எடுத்துட்டு முத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, முத்தி கொடுக்க கூடாது. இது என்ன சொல்லுது அப்படின்னு கவனிக்கணும். சரி படிக்க முடியாட்டிட்டு அட்லீஸ்ட் கோயிலுக்கு வந்தா நல்லா கவனிக்கணும், என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனத்துக்கு. அப்ப நீங்க புரிந்த பிறகு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபம் விசுவாசத்தோட வரும். அப்ப நம்ம எடுத்து காட்டிட்டு வரேன், எப்படி இந்த பயத்தை செயலிழக்க பண்ணுவதுன்னு சொல்லும் போது, இந்த பயத்தை குறித்து நான் சொன்னேன், பயம் என்பது ஒரு ஆவி. வேதம் அப்படிதான் சொல்லுது, பயத்தின் ஆவி. அப்ப வேதம் இன்னொன்னு சொல்லுது, விசுவாசத்தின் ஆவி. இது ரெண்டுமே கண்ணில் பார்க்க முடியாது. விசுவாசம் நம்பப்படும் உறுதியும், அப்ப காணப்படாததை குறித்து சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குது விசுவாசம். அதே மாதிரி பயம் என்பது கண்ணில் பார்க்க முடியாது, காணப்படாத ஆவியின் மண்டலத்திலிருந்து வருது. எப்படி பயம் வருந்து உள்ள வந்த உடனே உங்களுக்கு தெரியுதோ, அதே மாதிரி விசுவாசம் வரும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாம் இங்க இருக்கீங்களா? அதனால இந்த இந்த பிற்போக்கான காரியத்தை சொன்னோம் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு பயம் வருது இல்ல, வந்திருக்கும். உன் பக்கத்துல உங்க அப்பா உங்க அம்மா அல்லது கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி இல்ல இப்ப உங்க ஃப்ரெண்டோட இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியுமா? பேசுங்க, சொல்லுங்க. தெரியாது, ஆனா உங்களுக்கு வர்றது தெரியும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியல? பார்க்க முடியாது. சொல்லுங்க. அதான் கண்ணால காணப்படாத காரியம் ஆவியின் மண்டலத்துல இருக்கு. அதே போல இந்த பயத்தை நீங்க மேற்கொண்டு ஜெயிக்க தேவன் விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்காராம். அந்த விசுவாசத்தின் ஆவி என்பதும், விசுவாசம் என்பது காணக்கூடியதல்ல, காணப்படாத ஆவியின் மண்டலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதம் சொல்லுகிறது எப்படி செயலிழக்க பண்ணா, இப்போ முதல்ல விசுவாசத்தை பாருங்க. நான் உங்களுக்கு போதிச்சேன், எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்காரு, அந்தந்த ஒரு அளவு அளவின்படியே கத்த கொடுத்திருக்காரு. இப்ப அந்த விசுவாசம் நிறைய பேருக்கு வேலை செய்யல. ஏன் வேலை செய்யலன்னா, அது அதை கவனிக்கணும். தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கணும்லாம் வேதம் சொல்லுது பாருங்க.
சுவாசம் நம்பப்படின் உறுதியும். அப்ப எப்படி செயலிழக்க பண்றோம்னா, ஃபெய்த் விதவுட் ஆக்ஷன் இட்ஸ் டெத். கிரியை இல்லாத விசுவாசம. அப்ப விசுவாசத்துக்கு ஒத்த விதத்துல நம்ம செயல்படலைன்னா அந்த விசுவாசம் என்ன ஆயிடும்? செத்துரும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்ப விசுவாசிக்கிறது, ஒரு பிள்ளை, ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாரு. நான் வந்து நல்ல ஸ்கூல்லேயே டாப்பரா வரணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு விசுவாசி, நல்லது. அதுக்கு ஒத்த ஆக்ஷன் இருக்கான்? படிக்கிறதே இல்லை, புக்கே திறக்கிறது இல்லை. ஆனா நான் சொல்றேன் பாரு, நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன், ஃபர்ஸ்ட் வந்துடுவேன்னா அந்த விசுவாசம் உனக்குள்ளே செத்துரும். ஏன்னா அதுக்கு ஒத்த செயல் இல்லை. அப்ப விசுவாசனாலுமே அது ஒரு ஆக்ஷன், அது இருக்கும். அது இருந்தாதான் அது அது வந்து உயிர் இருக்கும், இல்லைன்னா அது செத்துரும். அதே மாதிரி பயத்தை எப்படி சாகடிக்கிறோம்னா, அதற்கு ஒத்த ஆக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு போதிச்சேன். அதான் முதல் பகுதியா நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? இல்லைன்னா பரவாயில்ல, சிடி வாங்கிக்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க. அப்ப இந்த பிசிக்கல் சென்சஸ், ஐம்புலன் உணர்வின் பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு வந்து அந்த பயம் வந்துடும். கண்ணில் பார்க்கறது, காதுல கேட்கறது, இதெல்லாம் வந்தோடனே உங்களுக்கு பயம் வரும், அதிர்ச்சி உண்டாயிடும். ஒரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே அந்த செய்தியை நீங்க காதுல கேட்கறீங்க, சில காரியத்தை கண்ணில் பார்க்கறீங்க, அது வழியா உங்களுக்கு சில காரியம் புரியுது. புரிஞ்ச உடனே நீங்க பயந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற எண்ணம் உண்டாயிடும். இப்ப வேதம் சொல்லுது, விசுவாசிங்க, அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காணப்படுகளை அல்ல. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இந்த கண்ணால காண முடியாததை பார்க்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணில் பார்க்கும் போது சரீரத்தில் வியாதி இருக்குது, ஆனா என் ஆவிக்குரிய கண்ணில் வசனத்துல என்னால புரிஞ்சிக்க முடியுது, ஏற்கனவே அவர் அடித்த ஒவ்வொரு காயத்தால நான் சுகமானேன் என்று எனக்கு என் ஆவிக்குரிய மனக்கண்ணை கர்த்த திறந்த உடனே எனக்கு விசுவாசம் வருது. அப்போ நீங்க கண்ணில் இருக்கிறதே பார்த்து பார்த்து, காதுல கேட்கறது, உடம்புல உணர்றது, ஊர் ஜனங்க பேசுறது, இதெல்லாம் கேட்டீங்கன்னா பயம் அதிகமாயிடும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க விசுவாசிச்சு நடக்கணும்னு நான் சொன்னேன். அப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், பேதுரு பாத்தீங்கன்னா அவனை வந்து கத்த சொல்றாரு, அவன் கேட்கறான், நான் இறங்கி வரட்டுமான் கடல்ல. கத்த சொல்ற, இறங்கி வா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே விசுவாசில கடல் மேலேயே நடந்தான். பிறகு காற்று பலமா இருக்கிறத கண்டு என்னன்னா உள்ள போயிட்டான். அதே மாதிரி விசுவாசத்திலே தொடங்கின நீங்க, வார்த்தையை கேட்டு நீங்க கண்ணில் பார்க்கிற சில காரியத்தினால உங்க கவலையில துன்பத்துல மூழ்கிறீங்க. இப்போ அதுல இருந்து வெளியே வரணும்னா நீங்க விசுவாசிக்கணும், விசுவாசம் நடக்கணும். ரெண்டாவது காரியமா உங்களுக்கு போதிச்சேன். மூணாவது நம்ம பார்த்தோம், ரெபெல்லியஸ். கலகக்காரரோட நம்ம இருக்கக்கூடாது. ஹலோ, ராமன் சொல்லுங்க. விசுவாசத்தை அழிக்கக்கூடிய துர்ச்செய்தி, கலக்கமான கலகத்தை உண்டு பண்ணா கலங்கிடுவோம். அப்ப இயேசுநாதர் சொன்னாரு, கலங்கவும் பயப்படவும் வேணும். அப்ப என்ன கவனிச்சிங்களா, கலங்கனா பயம் வந்துடும். கலங்காம பயப்படாம இருக்கணும்னா கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆளுங்க கூட இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொன்னேன். அப்ப அவங்க கலக்கமான வார்த்தையை சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தையை கேட்டு நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகாம பாதிக்கப்படாம நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு சொல்யூஷன் அவர் சொல்றாரு, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்க முடியாத. அப்போ இந்த கலங்கி வரும்பொழுது சமாதானத்தை தேடி சில பேர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து they want to get rid of that, அது வெளியே வர பாக்குறாங்க. So they are diverting their mind, மனதை திருப்புறாங்க கவலையிலிருந்து கஷ்டத்திலிருந்து. டைவெர்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் சில பேர் போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க, சில பேர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, சில பேர் பப் டான்ஸ் போறாங்க, நைட் கிளப் போறாங்க, சில பேர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே ஒரு தனிமையான இடத்துல ஒரு மரம், செடி, கொடிகள், ஆறுகள், ஒரு இடத்துல போய் அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே லைச்சு போய் உட்காந்துருப்பான். எவ்வளவு நேரம் உட்கார்றது? இப்ப அவருடைய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, அவர் அந்த இடத்துல இருந்த வரைக்கும் நல்லா இருப்பாரு, அப்புறம் இங்க வந்துடுறது பேட்டரி சார்ஜ் மாதிரி பிரச்சனை தானே. குடுகுடுன்னு மலைக்கு ஓடிடுது, மலையில போயிட்டு ஆறு இல்ல இடத்துல போய் கொஞ்சம் அமைதியா. இது இது இப்படி கிடையாது. இது வந்து வேதம் சொல்றது, நீ இதெல்லாம் தேடினா இந்த உலகத்துல எங்குமே அது போதையா இருக்கட்டும், குடிப்பழக்கமா இருக்கட்டும், வேசித்தனமா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கட்டும், உலகத்துல இந்த கொடுக்கிற இன்பங்கள் உனக்கு
இந்த சமாதானத்தை, நீ இங்கிருந்து இந்த சமாதானத்தை பெற முடியாது. இதுவரைக்கும் இந்த உலகத்துல எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு சமாதானத்தை நான் உனக்கு இங்க வச்சிருக்கேன். என்கிட்ட வந்தினா உன் இருதயம் கலங்கவும் கலங்காது, பயப்படவும் பயப்படாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொன்னு சொன்னேன், பயத்தினாலதான் பொய் பேசுறோம். நான் சொன்னேன் பொய் ஏன் பேசுறாங்கன்னா பயம். அவங்க அந்த பயத்துல பொய் பேசுறாங்க, அதுக்கப்புறம் பொய் பேசின பிறகு ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இல்ல பாத்தீங்க எவ்வளவு அழகா வருது பாருங்க வரிசையா. அப்போ அதுல இருந்து நான் சொன்னேன், பயத்துல நீங்க பயமுள்ளவர்கள் அல்ல, நீங்க பொய்ய களையணும், பொய் பேசக்கூடாது, தைரியமா இருங்க, கர்த்தர் நடத்துவார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ராமன் சொல்லுவோமே. சரி, இன்னைக்கு அடுத்த காரியத்தை நான் போதிக்கு வந்து, திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஃபைனல். இதுதான் முடிய போகுது, ஆனா இது இன்னைக்கு முடியாது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு, நான் எப்படி போதிக்கு வந்துறேன்? அடுத்த வருஷத்துல நான் கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு, அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பயப்படாம இருக்கணும்னா வாய சரி பண்ணணும். பக்கத்தில் சொல்லுங்க, வாய சரி பண்ணணும். சொல்லுங்க, எல்லாம் வெளியில சரிப்படுற வேலையே ரெடியா, சட்டையை மாத்துறது, அதை மாத்துறது, பேரை மாத்துறது. முதல்ல வாய மாத்து, வாய மாத்தினாலுமே எல்லாம் சரியாயிடும். பகலால பசீண்டி சொல்லுங்க, இன்னொரு சொல்லி பாருங்க. சில பேர் வாய திறந்தாலுமே இவங்களுக்கு பயத்தை இன்னொருத்த மேல ஏத்திடுவாங்க. இட்ஸ் அ கண்டேஜியஸ். கோட்டு வாயின்னு சொல்லுவாங்க பாரு, ஒருத்தர் விட்டு விடுவான், பாத்துருக்கீங்களா நீங்க? இது ஒரு கண்டேஜியஸ். ஏன் மனுஷன் விட வேணாம், ஒரு பூனை பக்கத்துல வான்னு விட்ட உடனே உனக்கு வரும் பாரு. அந்த மாதிரிதான் பயம் கூட, பயத்தை இன்னொருத்த சொன்னாங்க, நான் போயிட்டே இருந்தம்மா கருப்பா அப்படியே பருவத்து பாருங்க, தொத்தம். பயம் ஒரு கண்டேஜியஸ். ஆசீர்வாதம் சொத்து வியாதி கிடையாது, கவனிக்கிறீங்களா? செழிப்பு சொத்து வியாதி கிடையாது, தொத்திக்காது. நான் பிரசங்கம் பண்றதுனால வராது, நீங்க விசுவாசி உங்க வாயால சொன்னாதான் வரும். அத போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரே பஞ்சம், ஊர் உள்ள பஞ்சம். கர்த்தர் சொல்றாரு 24 மணி நேரத்தை நான் சரிப்படுத்துறேன். அப்போ ராஜா கூட இருந்தவன் கலகம் பண்றான், அது எப்படிடா நடக்கும்? கடவுளே வானத்து மதக திறந்தா கூட நடக்காதுன்னு சொன்ன. அப்ப தீர்க்கதரிசி சொல்றான், அப்படியா? அப்ப நான் உனக்கு உண்டி நடக்காது, எல்லாரும் சாப்பிடுவான், நீ சாப்பிட மாட்டேன. அதே மாதிரி அவன் மட்டும் சாப்பிடல, அங்கிருந்தான் அந்த பொறுக்குன. அது வேதத்தை எப்படி கண்டுபிடிச்சான்? அங்கிருந்தான் கண்டுபிடிச்சான். கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்காரு, செழிப்பை கொடுத்திருக்காரு, நல்வாழ்வு கொடுத்திருக்கான்னு சொல்லும்போது அங்க எங்கேயாவது தூரமா உட்காந்து பாக்கலாம், எப்படிதான் வருதுன்னு பாக்குறேன், நடக்குமா? கண்டிப்பா கவலைப்படாதீங்க, உனக்கு நடக்கவே நடக்காது. ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கணும் சொல்லி பாருங்க, கண்டிப்பா உனக்கு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். என் தேவன் அதிசயத்தை செய்கிற ஒரு அற்புதமான ஒரு தேவன். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட நான் விரும்புறேன், யாக்கோபு கேளுன புத்தகம் 1:20 ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் முடிக்கிறேன். பார்ப்போம், யாக்கோபு 1:20. தோஸ் ஹூ ஹேவ் இங்கிலீஷ் பைபிள், ஜேம்ஸ் சாப்டர் 1:26. 26 வசனம், உங்களில் ஒருவன் இருங்க இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மத்தியில யாராவது ஒருத்தர் இங்க உட்காந்துருக்கீங்களே, உங்களில் ஒருவன் எப்படி கூப்பிடுத்து பாருங்க வேதம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ள ஒன்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி சொல்றாரு. வாய நீ அடக்காம, எத நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, எல்லாம் சொல்லுங்க, இருதயம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருதயம் என்ன? உள்ளான மனுஷன், ஆவி அப்படின்னு வந்ததுன்னா உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனிதன், அதாவது ரியல் பர்சன். உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது. நம்மள இன்னொருத்தரை ஏமாத்தினா நம்மளுக்கு கோபம் வருது, அப்படி ஒரு கோபம் ஒரு வேகம் வருது. நீங்களே உங்களை ஏமாத்தினா எப்படி இருக்கும்? ரொம்ப டேஞ்சர் இல்லையா? எவ்வளவு வருந்தத்தக்கது. நம்மளே ஏமாத்திக்க கூடாது. என்னன்னா, சில பேருக்கு ரொம்ப தேவ பக்தி எல்லாம் இருக்குது, எல்லாம் காட்லினஸ், எல்லாம் பக்தி உள்ள ஒரு பக்திமான், நிறைய பேருக்கு அது இருக்குது. என்ன பக்தி பாப்பா 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 பாப்பா
பா என்ன பக்தியா அதை சொல்றாரு, இதை நிறுத்து 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 அப்படின்றாரு. இந்த பக்தி எல்லாம் வீணாயிடும், ஏன்னா உன் வாய் சரியில்லைன்றார். நீ ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி காட்டி பிரயோஜனம் இல்ல. கர்த்தர் சொல்றாரு நாவை அடக்காமல்னா தப்பா பேசுறாங்க, அவங்க தப்பா பேசுறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை சுகமாக்கினேன்றார். நீங்க வந்து நாவில தப்பு தப்பா பேசுறது, அதுல ரொம்ப நல்லா போட்டிருக்கு. உங்களை ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை ஏமாற்றி தெய்வ பக்தி ஒன்று சொன்னால் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாயிருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறொரு வார்த்தையை பேசுறது. கர்த்தர் சொல்லிட்டார் நீ சுகமானீர்கள். நான் எங்க சுகமான, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா, அவ்வளவுதான், வாய் அடக்கிக்கணும், வாய் சும்மா இருக்காது. பிரச்சனை வரும்போது சிஸ்டர் நல்லா கவனிங்க, ஒரு அரை மணி நேரம் சும்மா இருக்கும், அதுவே ஜாஸ்தி நினைக்கிறேன் சில பேருக்கு. அதுக்கப்புறம் அந்த வாய் பேசும் பாருங்க, அப்பா பாப்பா கண்டதையும் பேசணும். அப்புறம் ஆண்டவரே தெரியாம பேசிட்டம்பா மன்னிச்சிருங்க. கர்த்தர் நான் மன்னிக்க தயாருமா, ஆனா நீ பேசுறது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கைய பாதிக்கும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பயந்து கடகடன்னு ஏதாவது ஒண்ணு பேசிடக்கூடாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, என்ன நடக்கும் தெரியலையே, எனக்கு ஏன் நான் வாழணும், செத்துடலாமா, அப்படிலாம் பேசக்கூடாது. கவனிக்கிறீங்களா, என்ன நடந்தாலும் நீங்க சொல்லணும், பரவாயில்ல எனக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர். நீங்க எப்பவுமே என்ன பண்ணனும், தாவீது சொல்லி கொடுக்கணும். சங்கீதம் 34 சங்கீதம் 1 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அதை நீங்க சங்கீத புத்தகம் 34:1 நீங்க படிச்சீங்கன்னா அந்த பைபிள்ல மேல ஒரு அடைமொழியில் இப்படி பிராக்கெட்ல போட்டுருக்கும் மேல, அது நீங்க படிக்கும்போது அபிலேமேக்கு முன்பாக தாவீது வேஷம் மாறி துரத்தி விடப்படுகையிலே பாடின சங்கீதம் போட்டு, அது ரொம்ப முக்கியமானது. எப்ப இந்த பாட்டு பாடினான்னா அவனை துரத்தி விட்டாங்க, துரத்தி விட்டு தன்னுடைய அவனுடைய ஜீவனை கொள்றதுக்காக அவனை வேட்டையாடுறாங்க. இவரு ஓடிட்டு இருக்காரு, அப்ப எவ்வளவு பயம் இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. இப்படிப்பட்ட பயத்துல இருக்கும் பொழுது, எதிரிகள் இருக்கும்போது அந்த பயத்தை எப்படி டீஆக்டிவேட் பண்ணான்றது வேதம் சொல்லுது. அது எப்படி செயலிழக்க செய்தான் பாரு, அது எப்படி அது ஒண்ணு இல்லாமக்கான, வாய் நல்ல வாய் கவனிக்கிறீங்களா. இப்படி பிரச்சனை வரும்பொழுது சில பேர் பாத்தீங்கன்னா, ஐயோ நான் நல்லது செய்தேன், நமக்கு விரோதமா வந்து என் கையில இருந்து புடுங்கி என்னையே திரத்தி என்ன விரட்டி அடிச்சு ஆண்டவர என்ன இப்படி ஆக்கிட்டாங்களா ஆண்டவர, அதுக்குன்னு ஒரு தனி சவுண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க சில பேர், இப்படி பண்ணிட்டீரே. இல்ல இல்ல நல்லா கவனிக்கணும், நீங்க எப்பெல்லாம் பிரச்சனையை நீங்க மிகப்படுத்தி இருக்கிறத நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ பயம் உங்களை விட்டு போகாது. மிக மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க, ராஜாவா இருந்தவன் இன்னைக்கு அவன் திரத்தப்பட்டு இவனுடைய உயிரை வாங்கறதுக்காக வேட்டையாடுற அளவுக்கு வந்துட்டான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும். என்ன மாதிரி நேரத்துல பேசுறான் பாருங்க, கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும், கர்த்தருக்குள் என் ஆத்மா என்னுடைய மனம் என் எண்ணங்கள் அவரை பெருமையாய் பேசும் சொல்றான். நான் யோசிக்கிறதை மாத்திக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள என்னுடைய எண்ணத்தை என் மனமே என் தேவனை மேன்மை பாராட்டும். எப்பங்க என்ன வார்த்தை பேசுறான், அவனை திரத்தி விட்டுருக்காங்க, கையில கருதெல்லாம் போயிடுச்சு, கையில எந்த காசும் இல்லை, ஒண்ணுமில்லாத நிலையில சொல்றான், என்னுடைய மனசோட சொல்றான், என் மனம் தேவனை மேன்மை பாராட்டும். அந்த நேரத்துல மனசு சொல்லுது, நீ எப்படி கர்த்தரை துதிப்ப, எல்லாம் போயிடுச்சே, அல்ல இல்ல இல்ல நான் கர்த்தரை துதிப்பேன். அதாவது வேதம் எப்படி சொல்லிக்கிட்டுன்னா, எல்லாவற்றிலேயும் கர்த்தரை துதிங்க. நல்லா சொல்லுங்க, எல்லாவற்றுக்காக கிடையாது, எல்லாவற்றிலேயும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இது, கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு, பணம் போச்சு, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. கை உடைக்கிறதும் கால் உடைக்கிறதும் உன் குடும்பத்தை நாசப்படுத்துறதும் கர்த்தருடைய வேலை கிடையாது. கை உடைஞ்சாலும் கால் உடைஞ்சாலும் காயத்தை கற்றவரும் மங்கி எரிகிற திரிய அணைக்காதவரும் ஏழைக்கு பலனோ ஒடுக்கப்பட்டவனும் சிறைப்பட்டு விடுதலையாக்குறவர் கர்த்தர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் கையை எடுத்துட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளையை எடுத்துட்டீரே, என் வியாபாரத்தை எடுத்துட்டீரே, ஏதோ ஒரு நோக்கத்தை. இல்ல 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 இல்ல, என் கர்த்தர் தீங்கே செய்ய மாட்டான். அவன் எப்படி பாடுறான் பாருங்க, பயம் எப்படி அழிஞ்சு போகுதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், கர்த்தருக்குள் என் மனம் தேவனை பெருமைப்படுத்தி பேசும், நான் பேசுறத கேட்டு மற்றவர்கள் மகிழ்வார்கள், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த அவர் நாமத்தை. என்ன கொஞ்சம் பாருங்க, இப்போ வீட்டை விட்டு திரத்தி இருக்காங்க,
நம்ம எல்லாம் வீடு கட்டினா ஸ்தோத்திரம் போடுறதுக்கு எல்லாரும் கூப்பிடுவோம், வாங்க கத்திர மகிமைப்படுத்துவோம், புது வீடு வாங்கிருக்கோம் கூப்பிட்டுருக்கோம். நம்மள வீட்டை விட்டு தரத்தி இருக்காங்க, நமக்கு பிரச்சனை இருக்குது, வாங்க நம்ம எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம், யாராவது ஒரு ஆள் கூட்ட வச்சிருக்காங்களா? என்னங்க பேச்சே வர மாட்டேன், யாரும் செய்ய மாட்டாங்க. வாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்ன என்ன ஸ்தோத்திரம் கூட்ட எதுக்கு வச்சிருக்கீங்க? நிறைய பிரச்சனைங்க தரத்தி இருக்காங்க, எங்க காசு இல்லை, ஒண்ணு இல்லை, ஆனால் நான் என்னை உயர்த்தின ஒரு கர்த்தர். அவன் சொல்றான், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்க சொந்த அப்பா கூட என்னை வந்து நான் ஒரு உயர்ந்து வருவேன் நம்பிக்கை இல்லையா மேல, ஆனா இப்படி இருந்த என்ன கர்த்தர் உயர்த்தி ராஜாவாக்கி அந்த ராஜ்யபாரத்தை ஒருத்தன் திருடி என்ன ஒண்ணு இல்லாம ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா அவர்கள் அந்த எண்ணம் வாய்க்காது, ஏன்னா என்ன உயர்த்தினது என் பலன் அல்ல, என் உயர்த்தினது கர்த்தருடைய பலன். அதை நான் நம்புறேன், அதை நான் நம்புறேன், கர்த்தர் என்ன உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் தான் என்ன வாழ வச்சிருக்காரு. ஆகவே இந்த தீங்கு நாள்ல நான் சாக மாட்டேன், இப்படி நான் நினைக்கிறேன், இப்படிதான் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாம் ஒன்னா கூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும், தட்ஸ் த பாயிண்ட். பயம் எப்படி போது பாருங்க, திறத்தி இருக்கிறான், ஒருத்தன் திறத்திட்டு வரான், ராஜ்யபாரம் அவங்கையில வந்தாச்சு, ராணுவம் வந்தாச்சு, ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு பலத்த சேனையே வந்துட்டு இருக்குது. சொல்றான், எனக்கு இப்ப பயம்லாம் போயிடுச்சுன்றான். ஏன் எப்படிங்க போச்சு? அவரை துதிக்கிறேன், அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன், என் மனமே கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள். சொல்றான், கர்த்தரை நம்பிப்பாரு, விசுவாசிச்சு பாரு, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். இங்க வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க நிலைமை எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்க இழந்து போயிருக்கலாம், தரத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உன் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், உன் வியாபாரத்தை ஒடிச்சு ஒன்னில்லாமாக்கி உனக்கு எதிரிகள் நிறைய பேர் வந்து ஒன்னில்லாமாக்கி இருக்கலாம், ஒருவேளை ஒண்ணுமில்லாத நிலையில மாட்டி சிக்கி தவிச்சு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க, ஒன்னு பின்னாடி ஒன்னு பிரச்சனை மேல பிரச்சனை, வியாதி என் பிள்ளைக்கு வருது, என் குடும்பத்துல வருது, இப்படி நீ சிக்கி தவித்து மிகுந்த வேதனையோட வந்திருந்தா, அவன் சொல்றான், கவனி நான் கூட இப்படிப்பட்ட பிரச்சனை போனேன், நான் கூப்பிட்டேன், ஆனா கர்த்தர் எல்லா பயத்தை நீங்களாக்கி என்னுடைய முகத்தை பிரகாசம் அடைய செய்து. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தா முகமே இருளாயிடும், முகம் டிங்குனாகும். அதனாலதான் நம்மால் சொன்னான், அகத்தின் அழகு நிறைய பேருக்கு ஒண்ணு சொல்ல வேணாம், அவங்கள பார்த்தாலுமே தெரியும் ஏதோ கப்பல் வியாபாரத்தில் something they lost it, ஏதோ ஒன்னு இழந்திருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவன் சொல்றான், நான் இழந்தது மாதிரி நீ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நான் அவரை பார்த்தேன், என்னுடைய முகத்தை பிரகாசமடைய செஞ்சாரு, அப்படின்னா எனக்கு அறிவு வந்துருச்சு, எனக்கு தெரியும், அவரை நம்பி இருக்கிறேன், அவன் என் கையிலிருந்து புடுங்கினா கூட அது திரும்ப எங்கிட்ட வரும், ஏன்னா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் எல்லா ட்ரபிள்ஸ் எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. நான் அவருக்கு பயந்திருக்கேன், இவனுக்கு பயப்பட மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயந்திருக்கேன், எத்தனை பேர் என்ன வந்தாலும் எனக்கு தெரியும், நான் கர்த்தர் கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்கிறேன், கர்த்தரை நான் சேவிக்கிறேன், அவருக்கு நான் பயப்படுகிறேன். எனக்கு கர்த்தர் தூதன் அனுப்ப, இவன் வந்து அவன் ஆர்மியை கொண்டு வந்திருக்கான், ஆனா என் பின்னாடி ஒரு ஆர்மி வந்திருக்குது, அது கர்த்தருடைய தூதர்கள் என சுத்தி சூரிய பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சொல்றான் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. காலையில வந்திருக்க சொல்ற என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ சொல்லணும், கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், என்னை உயர்த்தின கர்த்தர் நல்லவர், என்னை வாழ வைத்த கர்த்தர் நல்லவர், எனக்கு சுகம் கொடுத்த கர்த்தர் நல்லவர், எனக்கு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர் நல்லவர். காலையில் ஏன்னு சொன்ன, கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அவன் சொல்ல, நான் ரொம்ப ருசிச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் ருசிங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கை வச்சு பாரு, நீ ஆசீர்வாதமானவன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சொல்றான், குறைவே இருக்காது, பயங்கர குறைவு இருக்குது. இப்போ சாப்பாடு நாளைக்கு எங்க வரணும்னு தெரியாது, ஏன்னா இப்ப அங்க ராஜ்யபாரத்தை புடுங்கிட்டாங்க,
ஊருக்கு பயந்து அந்த ராஜ்ய பார்த்து பயந்து இப்ப ஓடி வந்திருக்கான். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, மாத்தி பேசுறான், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தரையும் கூட இருக்கிறாரு. அப்ப சாப்பாடு என்ன பண்றது? அப்ப சொல்றான் பாருங்க, பத்து சிங்க குட்டி கூட பட்டினி இருக்குங்க, நான் இங்க இருக்கேன், அவர் பிள்ளை நான். அங்க சிங்க ஒளிஞ்சிருக்கு பாரு பிள்ளைங்க, அது கூட பட்டினி இருக்கும், ஆனா எனக்கு பட்டினி கிடையாது. பயம் போறதுக்கு என்ன மாதிரி பேசுறான் பாரு. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன் சொல்றேன். சரி, இப்ப நான் டீச் பண்றேன் எப்படி பயப்படாம இருக்கணும். கர்த்தருக்கு நீங்க பயப்படுறதுன்னா என்ன? ஐயோ ஆண்டவரே தோத்திரம்பா, தசமா கொடுக்க கர்த்தர் கண்ணு நோண்டுவாரு, என்னமோ கடுங்கோபம் வந்திருக்குது ஆண்டவருக்கு, அதனால ஆண்டவரே இந்த மாசம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, அடுத்த மாசம் வட்டியுமா சேர்த்து ஒன்று கொடுத்துறேன் ஆண்டவரே, என் பிள்ளைய ஒண்டியும் எடுத்துக்காத. இங்க இருக்கீங்களா? உங்க கையில இருந்து புடுங்குறவர் இல்லம்மா, என் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவர். கொடுக்கிறது வந்து நீங்க பயந்து ஐயோ இது கொடுக்கறாரு இது இதை அடிச்சிடுவாரு அப்படி இல்லை, கொடுப்பது ஆராதனை இல்லையா. நான் சொல்லி கொடுத்தேன், ஏன் கொடுக்குறோன்னா கர்த்தர் சொல்றாரு, பணம் முன் ஆதாரம் இல்லை, நான் முன் ஆதாரம். உனக்கு பலனை கொடுத்தேன், உனக்கு திறமையை கொடுத்தேன், உனக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தேன், உனக்கு நல்ல மனநிலையை கொடுத்தேன், பணத்தை சம்பாரிச்ச. அப்ப பணத்தை வச்சு கட்டி பிடிச்சி நீ தான் தெய்வம் சொல்லாத, அதை நீ கீழே போட்டுட்டு என்ன ஆராதி. பணத்தை விட நீ என்னதான் நேசிக்கிறனா அதுல பத்துல ஒரு பாகத்தை எடுத்து நீ கொடுத்து பாரு, உன் கை சீண்டுமே அப்ப புரிஞ்சுக்குவே உனக்கு பணம் ஆசை இருக்குதா இல்லையான்னு தெரியும். எடுக்கும் போதே சொல்லும், தொடும் போதே சொல்லும், நோட்டு அப்படி பிடிக்கும் போதே சொல்லும். அதுக்குதான் அந்த பணத்தை பிடிச்சாரு. அவருக்கு வந்து தேவ தூதர் பட்டினி இருக்கிறதாகவும் ஊழியக்காரங்களாம் வாடி வதங்குறதாகவும் நீ சோறு போடலன்னா அவ்வளவுதான் அவங்க செத்துருவாங்க, கரண்ட் பில் கட்டணுமாக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுக்காத. அது நான் பாத்துக்குவேன்றார், அது என்னுடைய ஊழியம், நான் நடத்துவேன். நீ உன்னை ஏன் கொடுக்க சொன்னா உனக்கு உன்னை பத்தி தெரியணும், அதை எடு. எடுக்கும் போது உனக்கு பணம் தெய்வமா நான் தெய்வமானு உனக்கு தெரியும், பணம் சொல்லும் உள்ள வையணும். அதுக்கு மேல உன் மனதை மாத்தி கர்த்தரே தெய்வன் கொடுத்து பாருன்ற, நல்லா புரிஞ்சிச்சு பாருங்க. அப்ப சொல்றாரு, நான் இப்ப நீ கொடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில, உன் மடியில கையில கிடையாது, மடிய காட்டுன்றாரு, இடமே கொள்ளாத அளவுக்கு. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்றாரு இது இதனுடைய எல்லாமே சொல்றாரு. இப்ப டீச் பண்றாராம் சொல்றாரு, பயப்படாம இருக்கணும்னா நல்லா இருக்கணும்னா நான் உனக்கு ஒரு போதிக்கிறேன் சொல்றேன். அது என்ன? நன்மையை காணும்படி சொல்லுங்க, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன். நல்ல நாள் வேணுமா? ரொம்ப நாள் உயிர் வாழணுமா? சிஸ்டர் பிரதர் நல்ல நாளை பார்க்கணுமா? ரொம்ப நாள் உயிர் வாழணுமா? ரெண்டு பேரும் ஆமேன் சொல்ற. சில பேச வேணாயா சீக்கிரமா போறதுக்கு ஜெபம் பண்ண, அந்த மாதிரி ஜெபம் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஜெபம் வியாதி வந்த உடனே எல்லாருக்கும் போன் போயிடும், ஆண்டவரே கொஞ்சம் பார்த்துப்பா, ஏதோ தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், கொஞ்சம் இருந்துட்டு போறேன்றவங்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வாழணும்னு தான் ஆசை, நம்ம சாவணும்னு உண்டாக்கப்பட்டதே கிடையாது, எல்லாருக்கும் வாழணும். சும்மா கோபத்துல சொல்றது செத்துருவேன் நானு, சில பிள்ளைங்க சொல்லுவோம் செத்துருவேன் நானு, அது அவங்க அம்மா பயமுறுத்ததுக்கு. அது ஒண்ணு சாகாது, சாகிறதுன்றது யாருக்கும் பிடிக்காது பாறேன், உண்மைதானே? அப்ப நமக்கு என்ன நல்லா வாழணும்னு விருப்பம் இருக்கு, ஏன் சாகணும்ன்ற விருப்பம் வருதுன்னா சில பேருக்கு நல்லா இல்லை, நல்ல நாளே பார்த்தது இல்லை, ஒவ்வொரு நாளும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் துன்பம். இப்ப சொல்ற நல்ல நாளை நீ பாப்ப, நல்ல நாளையும் நல்ல நாளையும் நன்மையை நன்மையை பாப்ப, சுகத்தை பாப்ப, சந்தோஷத்தை பாப்ப, செழிப்பை பாப்ப, உயர்வை பாப்ப. அப்ப எப்படி பாப்ப? உன் நாவை பொல்லாப்புக்கும். ஹல்லேலூயா. நல்லது எப்ப வருமா? நாக்கு நாக்கு வாய் வாயை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை பொய்யுக்கும் விளக்கி. சில பேர் நான் பொய்ய சொல்ற, அந்த பொய்ய சொல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரா சொல்றது. அவர் சொன்னாரு, நான் உன்னை விடுதலை ஆக்கணும். எங்க ஆண்டவரே விடுதலை இல்லையே? இல்ல என்ன விடுதலை ஆயிட்டே, விடுதலை இல்லைன்னு சொன்னா பொய். அப்ப அவர் சொன்னது பொய்யா? நான் விடுதலை செய்தேன்னு சொல்றாரு. மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரா? ஆனா பிசாசு சொல்ற, எங்க விடுதலையான கத்தருடைய சாபத்தை நீங்களாக்கிட்டாரா? நீங்களாக்கிட்டாரா? அப்ப பிசாசு கேட்கலாம், எங்க விடுதலையான உன் வீட்டுல பிரச்சனை இருக்க, பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும்,
என் வாய பொல்லாப்புக்கு இந்த கபட்டுக்கு பொய்ய நான் பேச மாட்டேன். கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். வானம் பூமி கூட மாறும், கர்த்தர் பொய் பேச மனுஷன் அல்ல, மனம் மாற மாதன் அல்ல, அதை சொன்னதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார் அப்படின்னு உங்க வாய மாத்தாம கரெக்டா சொன்னா, கரெக்டா பேசினா அநேக நன்மைகள் நடக்கும். அடுத்த வாரம் பார்க்க போறோம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கொஞ்சம் கவனிங்க, அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் நல்லா பார்க்க போறோம். வாயின்றது ரொம்ப முக்கியங்க. எல்லாம் எங்க இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? உங்க உடம்பு பெருசாகிறதும் சிறுசாகிறதும் உங்க வாயை பொறுத்து தான். கண்ணா பின்னு போகுதுன்னா எல்லாமே உடம்புக்கு வாய் தான் பிரச்சனை. ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து பார்த்துக்க வேணாம், அதெல்லாம் ரிசல்ட் ஆஃப் திஸ் மவுத் ஒன்லி. வாட் எவர் இட்ஸ் கெட் வி ஜஸ்ட் புட் இட் ஆல் த கார்பேஜஸ் வி ஜஸ்ட் கல்ப் இட். எல்லா ஜங்க் ஃபுட்டையும் போட்டு மென்னு துப்பிடுறோம். அது என்ன ஆயிடுதுன்னா அது உடம்பு ஒரு மாதிரி ஷேப்பே மாறிடு. வாய் உள்ள போட்டது தான், அந்த வாயில கரெக்டா போட்டோம்னா உடம்பும் கரெக்டா இருக்கும். ஸோ பிசிக்கலுக்கும் சரீரத்துக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இருக்குது. எல்லாம் கவனிங்க. அதே மாதிரி கதை சார், உள்ளான மனுஷன் நல்லா இருக்கணும்னா உன் வாய் சரி இருக்கணும்ன்ற. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்ப வெளிப்புறமான மனுஷனை விட உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் ரொம்ப முக்கியம். அவனை நல்லா ஷேப்பா, அவனை ஸ்ட்ராங்கா, உள்ள இருக்கிற மனுஷனை பலப்படுத்தி விசுவாசம் உள்ளவனாக கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாக மாறும்படி கர்த்தர் சொல்றாரு. இந்த வாயில நீ தப்பா பேசினாத, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம், ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட் இஸ் தேர். அதுக்கு அதை பார்த்துட்டு உடனே உங்க வாயில ஐயோ போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இனிமேல் ஒன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே வார்த்தையை முன்ன நிறுத்திக்கணும். ராஜ்யபாரம் போனது உண்மை, ஆனா அவன் அதை பத்தியே பேசிட்டு இருந்தான். ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுனால சொல்லலாம். அவன் சொல்றான், நான் துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தர் நல்லவன் ருசிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். கொஞ்சம் ஆட மேய்ச்ச என்னையே ராஜா மாத்தினார்னா என்ன ஆக்கணுது, நான் ஏதோ கோலியாத்த கொன்னு எல்லாரும் முன்னாடி யாரும் செய்யாது, நான் செய்யல, எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இதை செய்தாரு, அவர் பலத்தால நான் செய்தேன். அதனால எனக்கு ஒரு எத்தனை பேர் கூட்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா என்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு உங்களோட நிலைமை எனக்கு தெரியாது, கண்ணீரும் வருத்தமும் வியாதியும் வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சு தொழில் போய் துக்கத்தோட ராத்திரி படுக்கும்போது ஒரு விதமான பதட்டத்தோட ரொம்ப கலங்கி வந்திருந்தா. கடன் தொழில் அப்படியே மூழ்கிட்டேன் பாஸ்டர், நிறைய கடன், எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரு மாதிரி பயமா இருக்குன்னா உங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன் பாஸ்டர். எனக்கு ரொம்ப சரீரத்தில் திடீர்னு ஒவ்வொரு விதமான வியாதி வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இந்த பிள்ளைகளை நான் கரையேத்துவேன் தெரியலையே, இப்படி எனக்கு பணக்குறைவா இருக்கு. கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை குறித்த பெருமை அருமையான திட்டத்தை வச்சிருக்கார். ஏற்கனவே அவர் செய்து முடித்த மகத்துவத்தை தாவீது சொல்றான், எனக்கு தெரியும், எல்லாம் வாங்க ஒன்னா வாங்கன்றான். என்னையான் போய் கேட்கறாங்க ஜனங்க, என்ன ஒருமித்து என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்து, என்னடா ராஜ்யபாரம் போய் காட்டுல நிக்கிற இங்க வந்து கர்த்தரை துதிக்கிறது கூடி இருக்க. அவன் சொல்றான், நான் கர்த்தர் நல்லவன் ருசிச்சிருக்கேயா, நீ வேணா என் கூட இருந்து பாரு, இந்த சிங்கக்குட்டி கூட பட்டினி இருக்கும், ஆனா எனக்கு இங்க சாப்பாடு வரும்னு சொல்றான். அப்ப நீங்க என்ன சொல்லணும், ஜனங்க வருவாங்க பிரச்சனை நேரத்துல வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, என்னாச்சு உன் குடும்பம், என்னாச்சு அதாச்சு இதாச்சு, உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் கணவன் சரியில்லை, அது உங்க துர்ச்செய்தி காத்துல விடணும் சொல்லணும். வாங்க கர்த்தரை துதிப்போம். என்னத்துக்கு கர்த்தரை துதிக்க போற, நீங்க சொல்லணும், இதுவரை நடத்தின தேவன் இன்னும் என்னை நடத்துவார். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா, வந்திருக்கேங்க உங்களுக்கு நான் சொல்றேன், என் கூட கர்த்தரை சேர்ந்து துதிங்க, நம்ம விசுவாசிப்போம், வெட்கப்பட்டு போக மாட்டோம், கர்த்தர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார்னு சேர்ந்து துதிங்க. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க, தைரியமா இருங்க. திடன் கொள் மகனே, மகளே திடன் கொள், மகனே திடன் கொள், உன் கர்த்தர் நல்லவர், அவர் கல் அல்ல மண் அல்ல, ஜீவன் உள்ள தேவன், வார்த்தை தவறாதவர், சத்தியம் உள்ளவர், சொன்னதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். நீ எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதே, நன்மைகள் தொடரும். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அணுகாது. எத்தனை வியாதியை குறித்தோ அல்லது உன்னுடைய சரீரத்திற்கு காரியத்தை குறித்து எப்பேற்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தாலும் அதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு சொல்லு, என் ஆத்துமா கர்த்தரை மேன்மை பாராட்டும், நான் சுகமானேன் என்று நீ சொல்லிப்பார் மகனே.
விசுவாசத்தோட சொல், அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது, வெட்கப்படுத்தாது, வெட்கப்படுத்தாது. அன்பு பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்களோடு நீ பேசின அருமையான வார்த்தைக்காக நன்றி. எஸ் லார்ட், வாயை காத்துக்கொள்ளும்படி அந்த வாயிலே நன்மை, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், நல்ல நாளை நாங்கள் பார்க்க முடியும் என்பதை இந்த வாயினாலே வார்த்தை எடுத்து விசுவாசித்து நாங்கள் பேசும் பொழுது, ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசாதபடி, பயத்தை உண்டாக்குற வார்த்தையை பேசாதபடி, காண்கிற காரியங்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் மாறாது கர்த்தாவே, அது நிலையானது, நிரந்தரமானது. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், பதிலை எடுத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்புடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமானோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. மே காட் பிளஸ் யூ. சென்று வாருங்கள். பை பை. காட் பிளஸ் யூ. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை நீ கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.